ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியத்தூரில் நல்லா நடந்துச்சு ஸ்டார்ட் ஆகிற ரிவ்யூ பார்க்கலாம். ராஜ் வந்து அவங்க அத்தைக்கிட்ட எப்படியாவது மாமா கிட்ட டியூஷன் விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசிடுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் நேரம் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படி சொல்கிற தங்கமயில் கேட்குறாங்க. இல்லை, டியூஷன் விஷயந்தான், தயவு செஞ்சு நீங்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடாதீங்கக்கா அப்படின்னு வந்து ராஜ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. சரிம்மா, நீ தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டானா மாமா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு கிளம்பிடுறாங்க. மாணியன் வீட்டுக்கு வரும்போதே கோமா வராரு, அவர் கடைக்கு வர வேண்டிய காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு செந்திலையும் வந்து திட்டுறாரு. வந்து மீனை வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் வந்துடும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா ஏமாற்றணும்னு நினைக்கிறோம், என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு புலம்புறாரு. பழனி இருந்துட்டு அவர் யார் மேலே பாயலான்னு இருக்காரு, யாரும் இப்போ அவர்கிட்ட வாயை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காராங்க. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை வந்து பழனி கேட்குறாரு. உப்மா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்க்கா உப்மா பண்ண, எனக்கு அது கொத்து வராது, நான் சாப்பிடலன்னு சொல்லுவோம். பாண்டியன் திட்டியை உட்கார வச்சிடுறாரு. பிடிக்காம சாப்பிட்டு ஏந்திரிச்சிடுறாங்க. மாடிக்கு போயிட்டு பழனி சரண்கிட்ட செந்தில் கிட்ட, ஏண்டா உப்மா சாப்பிட்டீங்களே, பிடிச்சா சாப்பிட்டீங்க, நல்லாவா இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. சுமாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் நான் கதிர் கிட்ட சொல்லி பரோட்டா வாங்கினார் சொல்லியிருக்கேன், நம்ம இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. வேணாமாம்மா, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, நான் கிளம்புறேன்னு சரவணன் கிளம்புறாரு. இல்லை, நீ சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதிர் வாங்கின்னு வந்துடுறாரு. எல்லாருமே சாப்பிட்டுட்டுருக்காங்க. ராஜீவ் மீனா அந்த டைம் பார்த்து வந்துடுறாங்க. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டுக்கு தெரியாமல் பரோட்டா சாப்பிட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. எம்மா தாயே வீட்டில் எதுவும் போட்டு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு. இல்லை இல்லை, நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் கதிர் இருந்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க இருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நாங்கள் இப்போ தான் வயிறு ஃபுல்லாக உப்புமா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. அதே டைம் தங்கமயில் வராங்க. சரவணனை பார்த்துட்டு, இது என்ன மாமா பழக்கம், கடப்பலகாரெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அழகாக போய் பாண்டியன் கிட்ட வத்தி வச்சுருக்காங்க. மேலே எல்லாம் பரோட்டா சாப்பிட்டுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து வெளா வெளான்னு வெளா சேர்த்துட்டு போயிடுறாரு. கடைக்காசு எடுத்தியா சொல்லிட்டு பழனி கிட்டே கேட்குறாரு. இல்லை, நான் தான் என் காசில் வாங்கிட்டு வந்தேன்னு கதிர் செலவும் ரொம்ப திமுறாகி போயிடுச்சுடா, நீ கெட்டு குட்டி சொல்கிறத பார்த்தா தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் கெடுத்துட்ருக்கியான்னு சொல்லிட்டு கதிரையும் ரெண்டு ஏறி ஏறிட்டு போயிடுறாரு. அடுத்த தங்கமயிலும் வந்து பாண்டியனும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னம்மா எங்கே போயிட்டாருன்னு கேட்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்கிறாங்க. உன் தங்கச்சி என்ன படிச்சுட்ருக்கா, படி முடிச்சுட்டு என்ன பண்ணுற போகிறா அப்படின்னு கேட்டுட்ருக்கவும் சந்தடி சாக்கில் ராஜி மாதிரி படிச்சுட்டே வேலைக்கா போக முடியும்னு சொல்லிட்டு ராஜியை கொத்து விட்டுடுறாங்க. என்னதாம்மா சொன்ன, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ராஜி வந்து வேலைக்கு போகிறா, ஒரு இடத்துல டியூஷன் எடுக்கிறான்னு சொல்லவும் பாண்டியன் வந்து செம்மையாக கோவப்படுறாரு. வீட்டுக்கு போய் யார் யாரை வந்து என்னெல்லாம் பேச போகிறாருன்னு தெரியல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.